அனைவருக்கும் வணக்கம் கோடைக்காலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்காயோட நன்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பில் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலும் காய்கறிகள் சமைத்து சாப்பிடக்கூடியதாகவோ இல்லை பச்சையா சாப்பிடக்கூடியதாகவோ இருக்குங்க அப்படியான ஒரு காய் தான் இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய பச்சையாவே சாப்பிடலாம்னு சொல்றாங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்றதால நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் ஏராளம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது அவசியங்க இந்த நார்ச்சத்து தான் நம்ம உணவு எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு வழிவகை செய்யுதுன்னு சொல்றாங்க இது வயிறு கோளாறுகள் ஏற்படாம தடுக்க உதவுதுங்க கோடைக்காலங்கள்ல மிகவும் பிரச்சனையா தரக்கூடியதா மாறக்கூடியதுதான் இந்த நீர் பற்றாக்குறை பிரச்சனை தினமும் காலை அல்லது மத்திய வேலைகள்ல சிறிது வெள்ளரைக்காயை சாப்பிட்றதால நீர் நார்ச்சத்து கிடைக்கும்னு சொல்லப்படுது இது செரிமான திறனை மேம்படுத்துதுங்க மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் உதவிகரமா இருக்குன்னு சொல்லப்படுது நம்ம எல்லோருமே ஊட்டச்சத்து மிகுந்த உணவை சாப்பிட்டுட்டு வந்தாலே பெரும்பாலான நோய்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் வெள்ளரிக்காயில் உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களான விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து போன்றவை நிறையவே காணப்படுது குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே வெள்ளரிக்காய் சாப்பிட்றது உடலுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஈஸியான வழி அப்படின்னு சொல்கிறாங்க கோடைக்காலங்களில் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் சுலபமா தொற்று நோயால பாதிக்கப்படுவாங்க வெள்ளரைக்காயில் வைரஸ் பாக்டீரியா மற்றும் இதர நுண்கிருமிகள் அழிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுறாங்க தொற்று நோய்கள் ஏற்படாம நம்ம பாதுகாத்துக்கொள்ள தினமும் ஒரு வெள்ளரிக்காயை சாப்பிட்றது வழக்கமா வச்சுருந்தோம் அப்படின்னா தொற்று நோய் நம்மளை தாக்காது அப்படின்னு சொல்லப்படுது கோடைக்காலங்களில் உடல் அதிகம் வெப்பமடைகிறதால நீர் அதிகம் அருந்தாமையாலேயும் நீர் சுரக்கு சிறுநீர் கற்கள் போன்றவை ஏற்படுறதா சொல்கிறாங்க தினமும் சில வெள்ளரிக்காயை சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு சிறுநீரில் ஆரோக்கியமாக இருக்கிறதோட சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் காக்கும் நீர் சுருக்கு போன்றவை குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வெப்பம் அதிகம் ஏற்பட்டா கண்ல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வறண்டு விடும்னு சொல்கிறாங்க மேலும் முதுமை காலம் வரைக்கும் கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கு சத்து நிறைந்த உணவுகளை ஒன்றது ரொம்பவே அவசியங்க வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கண்களோட கருவிழியின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாமல் அதீத வெப்பத்தால் கண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வறண்டு விடாமலும் பாதுகாக்குது மனிதர்களின் உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் மிக முக்கியமான உறுப்பாக செயல்படுது நமது உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் உணவுகள் விற்கும் விஷங்களை முறித்து உடலுக்கு நன்மையை தர்றதா சொல்லப்படுது இப்படியான கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தினமும் சில வெள்ளரிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மை முற்றிலும் நீங்கிவிடும் கல்லீரல் பலம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமாக குண்டாக இருக்கக்கூடியவங்க அதிக எடையை குறைக்கிறதுக்கு பல வகையான இயற்கை உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் கொழுப்பு படியாமல் தடுத்து உடல் எடையை சீக்கிரம் குறைக்கிறதுல வெள்ளரிக்காய் சிறப்பாக பணியாற்றுது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலோட அதீத பசியுணர்வை கட்டுப்படுத்தி நீர் சுரப்பை அதிகப்படுத்துறதால உடல் எடையை குறைக்கிறதுல பெரு உதவி புரியறதா சொல்லப்படுது இளம் வயதில் நம்ம தோலில் ஈரப்பதம் அதிகம் இருக்கிறது தோல் சுருங்காமல் இருக்கிறதுக்கு உதவி புரியுதுங்க மேலும் நீர்ச்சத்து உள்ள உணவுகள் போன்றவை சாப்பிட்றதால தோல் ஆரோக்கியமாக இருக்கும் நீர்ச்சத்து மிகுந்த வெள்ளரிக்காயை அடிக்கடி சாப்பிடறவங்களுக்கு சருமத்துல ஈரப்பதம் தக்க வைக்கப்பட்டு தோல் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுத்து இளமைத் தன்மையை கொடுக்குதுன்னு சொல்றாங்க பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு தான் மாதவிடாய்னு சொல்லப்படுது இந்த மாதவிடாய் காலத்துல சில பெண்களுக்கு உதிரப்போக்கு அதிகமா இருக்குங்க இதனால அந்த பெண்களோட உடல்ல சத்துக்கள் குறைந்து மிகவும் சோர்வா காணப்படுவாங்க இந்த சமயத்துல வெள்ளரிக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வர பெண்களோட மாதவிடாயப்போ கர்ப்பப்பை சார்ந்த எல்லா பிரச்சனைகளுமே நீங்குது அப்படின்னு சொல்லப்படுது உணவை சாப்பிட தூண்டும் பசி உணர்வு ஆரோக்கியமான உடலுக்கு அறிகுறியா பார்க்கப்படுது ஆனால் சிலருக்கு அளவுக்கு அதிகமாக பசி எடுக்கும் நிலை ஏற்பட்டு அதிகம் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளும் நிலை உண்டாகுது இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிட்றதால அதீத பசி உணர்வு ஏற்படாமல் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி புரியுதுங்க வெள்ளரிக்காயில் மிகுந்திருக்கிற நீர்ச்சத்து கடும் நாவறட்சியை விரட்டுறதோட மட்டும் இல்லாமல் பசியையும் உண்டாக்கும் உடலை குளிர் வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளறையில் விட்டமின்கள் எதுவுமே இல்லைங்க ஆனால் தாதுக்களான சோடியம் கால்சியம் மக்னீஷியம் இரும்பு பாஸ்பரஸ் கந்தகம் சிலிக்கான் குளோரின் போன்றவை இருக்குன்னு சொல்கிறாங்க இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்களை உருவாக்கக்கூடிய பொட்டாசியம் வெள்ளறையில் அதிகமாக இருக்குது ஈரல் கல்லீரல் இதில் இருக்கக்கூடிய சூற்றை தணிக்கும் ஆற்றல் வெள்ளரிக்காக்கு இருக்கிறதால அந்த பாகங்களில் ஏற்படக்கூடிய நோய் தனியும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளரிக்காய் செரிமானத்துக்கு உதவி புரியுது இதனால பசி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளரிக்காயை சாப்பிட்றப்போ பசி ரசம் அப்படின்ற விசேஷ ஜீர்ண நீர் சுரக்குது மது அருந்துறவங்களும் பிடிக்கிறவங்களோட குடலை நிக்கோட்டின் நஞ்சு சீரழிக்குது நஞ்சை நீக்கக்கூடிய அற்புத ஆற்றல் வெள்ளரிக்காய்க்கு இருக்குன்னு சொல்றாங்க மூளைக்கு மிகச்சிறந்த வலிமையை தரக்கூடியது இந்த வெள்ளரிக்காய் மூளை வேலை அதிகம் செய்யணும் அப்படின்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க கபாலம் சூடு அடையிறது குளிர்ச்சி அடையிறதுக்கு மூளைக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறதுக்கும் வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்குங்க நுரையீரல் கோளாறுகள் கபம் இருமல் இருக்கிறவங்க வெள்ளரிக்காயை சாப்பிட்றது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க காய்கறிக்குள்ளேயே குறைவான சத்து கலோரி அளவை கொண்டு தான் வெள்ளரிக்காய் இதில் நூறு கிராம் வெள்ளரிக்காயில கிடைக்கக்கூடிய கல்லோரி பதினெட்டு அப்படின்னு சொல்லப்படுது விஞ்ஞானிகள் வெள்ளரிக்காயை பல வகையில சேர்த்துருக்காங்க ஆனால் மக்கள் இத காய்கறி பட்டியலில் தான் சேர்த்துருக்காங்க பச்சையாகவும் சமையலில் சேர்த்தும் இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடப்படுது வெள்ளரிக்காய் குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்றாங்க அப்படியே உண்ண தூண்டும் அளவுக்கு தனிச்சுவையுடையது இந்த வெள்ளரிக்காய் நன்கு செரிமானம் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க வெள்ளரிக்காய் பித்த நீர் சிறுநீரகம் ஆகியன சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளையும் குணமாக்குறதால தலை சிறந்து விளங்குதுங்க அண்மை கால ஆராய்ச்சி முடிவுகளை வெள்ளரிக்காய் கீழ்வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குணமாக்குறதுலையும் வல்லமை மிக்க உணவா திகழ்கிறதா சொல்றாங்க ஆந்திர உணவுல எப்பவுமே வெள்ளரிக்காயும் பாசி பருப்பும் கலந்து தயாரிக்கப்படக்கூடிய பச்சடி அதிகம் காரணம் ஆந்திரா சமையல்ல காரம் அதிகமா இருக்கும் நூறு கிராம் வெள்ளறையில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் ஈரப்பதம் இருக்கு இது உணவுல இருக்கக்கூடிய காரத்தை மட்டுப்படுத்தி இடையில அடிக்கடி தண்ணீர் அருந்தாம சாப்பிடுறதுக்கு உதவிகரமா இருக்குங்க மீதி நான்கு சதவீதத்தில் உயர்தரமான புரதம் கொழுப்பு மாவு சத்து தாது உப்புக்கள் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு விட்டமின் பி ஆகியவை அமைஞ்சிருக்கு விட்டமின் சியும் இந்த வெள்ளரிக்காயில குறைந்த அளவு சாதாரண வெள்ளரிக்காய பச்சையா கடித்து சாப்பிட்றது வழக்கம் ஆனா வெள்ளரிக்காய்களை மிக்சி மூலம் சாராக்கியும் மருந்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இளநீர் போன்ற ஆரோக்கியமான ரசாயனமா வெள்ளரி சாறு திகழுது வெள்ளரிக்காயை சமைத்து சாப்பிட்றப்போ பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகிய உப்புக்கள் அழிஞ்சிருதான் அதனால் வெள்ளரிச்சாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க புண் இருக்கிறவங்க இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு தடவை ஆறு அவுன்ஸ் அளவு வெள்ளரிச்சாறு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா புண் சரியாகுமா பேதி நோயாளிகள் வெள்ளரி கொடியோட இளன் தளிர்களை ரசமாக்கி அதனுடன் இளநீரையும் கலந்து ஒரு மணிக்கு இரண்டு அவுன்ஸ் வீதம் அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வறண்ட தோல் காய்ந்து விட்ட முகம் இருக்கிறவங்க வெள்ளரிக்காய் கிடைக்கிற காலத்துல தினமும் வெள்ளரிச்சாறு சாப்பிட்டு வரட்டுத்தன்மையை போக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முகத்துல கரும்புள்ளிகள் வறண்ட தோல் பருக்கள் முதலியன குணமாகறதுக்கு வெள்ளரிக்காய அரைச்சி முகத்துல பூசணும்னு சொல்லப்படுது பதினைந்து நிமிடங்கள் கழித்து இந்த முகப்பூச்ச கழுவி வந்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் வறட்டு தோல் எல்லாமே சரியாயிடுமாங்க நீரிழிவு நோயாளிகள் எடை குறைய விதையுடன் சேர்த்தே வெள்ளரிக்காய் சாற்றை அரைத்து சாப்பிடணுன்னு சொல்லப்படுது சிறிய வெள்ளரிக்காய் அப்படின்னாலும் பெரிய வகை வெள்ளரிக்காயாக இருந்தாலுமே அதை விதையுடன் அரைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதனால் நீரழிவு நோயாளிகளுடைய எடை குறையுமாம் முடி வளர்ச்சிக்கு குறிப்பாக பெண்கள் வெள்ளரி சாற்றை அருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளரியில் இருக்கக்கூடிய உயர்தரமான சிலிக்கான்களும் காந்தமும் முடிவளர்ச்சிக்கு பயன்படுது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் தோன்றிய வெள்ளரிக்காய் தாவரத்தோட விஞ்ஞான பெயர் குக்குமிஸ் சாடிவாஸ் அப்படின்றது இந்த வெள்ளரிக்காய்கள் மலைப்பகுதிகளில் நன்கு விளையும் தன்மையுடையதுன்னு சொல்கிறாங்க இமயமலையிலிருந்து வரும் சிக்கிம் வெள்ளரி பதினைந்து அங்குலம் நீளமும் ஆறு அங்குல கனமும் இருக்குமாங்க இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றதால அதிக அளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோடை காலங்களில் வெள்ளரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளரிக்காயை பற்றின மருத்துவ குணம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே